வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழகத்துல ஐடி ரைடு ரெய்டு அவ்வப்போது தான் ஆளும் கட்சியினுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய உறவினர் இல்லங்கள்ல நேற்று நடந்த ஐடி டி ரெய்டுக்கு அப்புறம் தேசிய ஊடகங்களோட கவனத்தை மீண்டும் ஒரு முறை ஈர்த்திருக்காரு செந்தில் பாலாஜி தேசிய ஊடகங்களுடைய கவனத்தை ஏன் ஈர்த்தாருனா அருமான வரித்துறை ரெய்டுக்கு வந்த அதிகாரிகளையே செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்கள் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட சம்பவம் காரை முற்றுகையிட்டது கார் கண்ணாடியை உடைச்சதுங்கிற மாதிரியான சம்பவங்களால் தேசிய ஊடகங்களால் பேசு பொருளாக இருக்காரு செந்தில் பாலாஜி இப்படியான காலகட்டத்தில் யார் இந்த செந்தில் பாலாஜி அவருடைய பின்னணி என்ன அவர் அரசியலுக்குள்ளே எப்படி வந்தார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம் கரூர் மாவட்டத்தில் ராமேஸ்வரப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தை சேர்ந்தவர் தான் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு அரசியல் ஆர்வம் அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து காலகட்டங்களுக்கு முன்னாடி ஒரு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நான்குலாம் அவர் கரூரில் இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பிகாம் படிப்பில் சேர்றார் பொதுவாக பிகாம்ங்கிறது கணக்கு பதிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க கணக்கு பாடத்தை படிக்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கணக்கு இருக்கும் அதை வந்து தொழில்முறையாக பயன்படுத்தக்கூடிய கணக்கு இருக்கும் ஆனால் படிக்கின்ற காலத்திலேயே செந்தில் பாலாஜிக்கு ஒரு அரசியல் கணக்கு இருந்துச்சு எப்படியாவது நம்ம அரசியலில் கோலோச்சனும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டாரு செந்தில் பாலாஜி படிக்கிற காலத்தில் அரசியல் ஆசை வர்றவங்கெல்லாம் கல்லூரி மாணவர் பேரவை தேர்தலில் தான் நிற்பாங்க ஆனால் செந்தில் பாலாஜி தன்னோட படிப்புக்கே முழுக்கு போட்டு பாதியில் நின்னுட்டார் பிகாம் படிப்புலருந்து படிப்பை பாதியில் கைவிட்டவர் ஊரில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு கவுன்சிலரும் ஆகிட்டார் கவுன்சிலர் ஆன கையோட அவர் திமுகலையும் போய் இணைஞ்சார் செந்தில் பாலாஜி ஆரம்பத்தில் இருந்த கட்சி திமுக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ஒரு இரண்டாயிரம் வரைக்கும் அவர் திமுக தான் செயல்பட்டார் ஒரு கட்டத்துக்கு மேல செந்தில் பாலாஜி திமுகல தனக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை அப்படிங்கறத தீர்மானமா கண்டுபிடிக்கிறார் அதற்கு பின்பு இரண்டாயிரமாவது ஆண்டுல ஜெயலலிதா முன்னிலையில அதிமுக இணையிறார் இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு அது வரைக்கும் அவருடைய பேர் செந்தில் பாலாஜியே கிடையாது செந்தில் குமார் பொதுவா அதிமுகவினரை பொறுத்தவரை கொஞ்சம் ஆன்மீக சிந்தனை தூக்கலாக உள்ளவங்க இன்னும் சொல்ல போனா அந்த கட்சியில் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் வேட்பாளர் பெயர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட ஜாதகம்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அது தான் படுது அது உறுதியான தகவலாக அப்படின்னு நமக்கு தெரியாது இப்படியான தான் அதிமுகவில் இணைய விரும்பின செந்தில் குமார் அப்ப அவருடைய பேர் செந்தில் குமார் தன்னோட பெயரை ஒரு நியூமராலஜிஸ்டர் போய் பார்க்கிறார் அவர் அந்த பெயரெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு நியூமராலஜி படி அதாவது பெயர் கணிதப்படி உன்னோட பேரை செந்தில் குமார்னு இருக்கிறத செந்தில் பாலாஜின்னு மாத்தினா நீ அதிமுக ஓகோன்னு வரலாம் அப்படிங்கிறார் அதுக்கு பின்னாடி தான் செந்தில் பாலாஜி தன்னோட பெயரையும் மாத்திக்கிட்டு நேர ஜெயலலிதா முன்னாடி அதிமுக போய் இணைகிறார் அதிலிருந்து ஒரு நான்கு மாதங்கள் கழித்து அவருக்கு ஒரு மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் அப்படிங்கக்கூடிய ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி நான்காவது வருஷத்துல மாவட்ட மாணவரணி செயலாளரும் ஆனாரு செந்தில் பாலாஜி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டியுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அதுதான் அவர் முதன் முதல்ல போட்டியிட்ட எம்எல்ஏ தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறில் கரூர் தொகுதியில் ஜெயித்த செந்தில் பாலாஜிக்கு ஜெயலலிதா கிட்ட ரொம்பவே நல்ல பேர் கிடச்சி ஏன்னா அப்போ அவர் ரொம்ப இளைஞரும் கூட இளைஞராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டார் அப்படிங்கிறத பாராட்டி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுலேயே கரூர் மாவட்ட அதிமுக செயலாளர் பிறப்பும் அவர் எம்எல்ஏவாக ஜெயித்தா மறு வருஷமே கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஏழோட தொடக்கத்திலேயே வந்துருது கிட்டத்தட்ட அவர் மாவட்ட செயலாளராகவும் இருக்கார் அப்படியே நிலைமை போய்கிட்டு இருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் வருது மீண்டும் அதே தொகுதியில் கரூரில் போட்டிடுறாரு போட்டிட்டு வாகையும் சூடிடுறாரு இப்படியே நிலைமை சென்று கொண்டே இருக்கிற பொழுது அந்த பகுதியில் ஏற்கனவே கோல வச்சுக்கிட்டு இருந்த ஈரோடு முத்துசாமி மாதிரியானவங்க வேற திமுக பக்கம் போயிட்டாங்க அதனால செந்தில் பாலாஜியினுடைய ரூட்டும் ரொம்பவே கிளியர் ஆயிடுது இது ஒரு பக்கம் போய்கிட்டே இருந்தாலும் அது இன்னொரு பக்கத்தில் அந்த பகுதியில் தம்பிதுரை ரொம்ப ஓவராக வளர்ந்து வர்றார் தம்பிதுரையும் பார்லிமெண்ட் நோக்கி போயிட்டார் அதெல்லாம் சேர்ந்து செந்தில் பாலாஜியினுடைய பொலிட்டிக்கல் கேரியரில் அழகான ஒரு இடைவெளியை உருவாக்கி தந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த பகுதிவாசிகள் அது மட்டும் இல்லாம தம்பிதுறை தேர்தல் நேரத்தில் பிரச்சாரங்களுக்கு போறப்பெல்லாம் சிலர் தம்பிதுறையை முற்றுகை பண்றதும் அவர் ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்கிறதுமா தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கு பின்னாடியே செந்தில் பாலாஜி பண்ண லாபி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலமும் இருந்துச்சு அவள் சொந்த கட்சிக்குள்ளேயே தனக்கு யாரெல்லாம் போட்டியாளர் நினச்சாங்களோ தன்னோட சீனியர் யாரெல்லாம் நினச்சாரோ அவங்களெல்லாம் லாபகமாக காய் நகர்த்தி செக் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அரசியல்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம்தான் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடந்தபோது மீண்டும் அவர் அதே கரூர் தொகுதியில் போட்டிடுறார் போட்டியிட்டவர் வெற்றியும் விடுகிறார் இந்த முறை ஜெயலலிதாவிடம் அவருக்கு இருந்த நல்ல அபிப்பிராயத்தின் காரணமா அவரை போக்குவரத்து துறை அமைச்சராக மாற்றுறாங்க போக்குவரத்து துறையில செந்தில் பாலாஜியினுடைய செயல்பாடுகள் ஒரு பக்கம் ஆட்சி ரீதியாக போய்கிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் சட்டப்பேரவையில் ஜெயலலிதா கிட்ட பணிவு காட்டுறதா இருக்கலாம் அல்லது ஜெயலலிதாவுக்காக நேர்த்தி கடன்கள் செலுத்துறதா இருக்கலாம் இவரை இன்னொரு ஓபிஎஸ்ஸாகவே பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் உருவானது ஒரு கட்டத்தில் பல பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க ஓபிஎஸ்க்கு அப்புறம் அம்மா மனசில் தான் அதிகமாக இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி காய் நகர்த்தினார் காலங்கள் அவருக்கு சாதகமாகவே இருந்துட்டு இருந்துச்சு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அமைச்சர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா தூங்கி முடிச்சோடன வீட்டுக்கு வெளியில போலீஸ் பந்தோபஸ்து நிற்குதா பாரா போலீஸ் நிற்கிறானாங்கிறத பார்த்துட்டு தான் பேப்பரையே பார்ப்பாங்களாம் ஏன்னா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அமைச்சர்லேருந்து தூக்கிடுவாங்களா அதிகாலை ஆறரை மணிக்கு அம்மா தூக்கி அறிக்கை விட்டுருப்பாங்களான்னு பயந்து பயந்து இருப்பாங்க அதிமுகவினர் அப்படி ஜெயலலிதாவை பார்த்தவர்கள் பயந்ததுனால காலகட்டமும் அன்றைக்கு இருந்தது ஆனாலும் செந்தில் பாலாஜியின் அமைச்சரவை காப்பாற்றப்பட்டு கொண்டே இருந்தது கடந்த ஐந்து ஆண்டுகளாக பொதுவாக வந்து ஐந்து ஆண்டுகள் ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக நீடிக்கிறது ரொம்பவே குதிரை கொம்பான ஒரு விஷயம்தான் ஆனால் அதில் நான்கரை ஆண்டுகள் தாக்குப்பிடித்தார் செந்தில் பாலாஜி கடைசியாக அவரை போக்குவரத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து ஒரு நான்கரை ஆண்டுகளுக்கு பின்பு ரெண்டாயிரத்தி பதினைந்து வாக்கில் விடுவிக்கிறாங்க பொதுவாக ஜெயலலிதா கிட்ட ஒரு முறை குட்டுப்பட்டு தான் அந்த குட்டை அப்படியே அவங்கள கீழே தாழ்த்தீரும் தான் அதிமுகவினருடைய நம்பிக்கை அதே மாதிரி தான் நினைச்சாங்க கரூர்ல இனிமேல் அவ்வளோதான் செந்தில் பாலாஜியோட கதை முடிஞ்சு போச்சு ஜெயலலிதா அவரை ஒதுக்கி வச்சிட்டாங்க அப்படின்னு அதிமுகவினரே பேசுறாங்க அமைச்சர் பதவி இழந்துட்டாரு தொடர்ந்து அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டது இப்படியான காலகட்டத்தில் அவருக்கு வழக்கமாக கொடுக்கக்கூடிய கரூருக்கு பதிலாக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல அவருக்கு அரவக்குறிச்சி தொகுதியை ஒதுக்குறாங்க அதுவே அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாகவும் அமைஞ்சிருது ஜெயலலிதா ஒருவரை மந்திரி பதவியிலேருந்து தூக்குறாங்க மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து பறிக்கிறாங்க ஆன பிறகும் அவருக்கு எம்எல்ஏ சீட் எப்படி கொடுத்தாங்கிறது அதிமுக வட்டாரத்தில் செந்தில் பாலாஜியை பத்தி உன்னிப்பாக கவனிக்க வச்சுது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டார் அது செந்தில் பாலாஜிக்கு புது தொகுதி ஏற்கனவே மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்தவர் ஆனால் அரவக்குறிச்சி அவருக்கு புதிய தொகுதி என்பதனால் பணத்தை வாரி இறைத்த செலவு பண்ணுறார் பணத்தை வாரி இறைக்கிறது எந்த அளவுக்கு போச்சுன்னா பணம் பாதாள முறை பாயும்பாங்க அதுக்கும் மேலே பாய்ஞ்சதனுடைய வெளிப்பாடாக அந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிக பணம் செலவழித்ததாக சொல்லி ரெண்டு சட்டப்பேரவை தொகுதியினுடைய தேர்தலையே தேர்தல் ஆணையம் ரத்து செய்தது அதில் ஒன்று அரவக்குறிச்சி அதன் மூலம் தேசிய ஊடகங்கள்ல முதல் முறையாக கவனம் ஈர்த்தார் செந்தில் பாலாஜி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதிக்கு தேர்தல் தள்ளி போனதன் பின்பு நடந்த தேர்தலையும் செந்தில் பாலாஜி வாகை விட்டார் ஆனால் அந்த முறை குற்றச்சாட்டுகள் இருந்ததால் அவர் அமைச்சராக்கப்படவில்லை இதுக்கிடையில இன்னொரு சர்ச்சையிலையும் சிக்கினாரு செந்தில் பாலாஜி ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் முதன் முதல்ல எம்எல்ஏ ஆனப்ப வேட்புமனு தாக்கல்ல தன்னை பிகாம் பட்டதாரின்னு கொடுத்திருந்தார் ஆனால் அவர் பிகாம் படிப்பை பாதியில் நிறுத்தியிருந்தார் சோ அதுவும் ஒரு சர்ச்சையாச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல்ல தன்னை ஒரு டிராப் அவுட் ஸ்டூடண்ட் இடைநின்ற மாணவன் தான் வேட்புமனு தாக்கல்ல அவர் பதிவு செய்திருந்தார் இப்படி செந்தில் பாலாஜி எப்பொழுதுமே சர்ச்சைகளை சுற்றித்தான் வளம் வந்து கொண்டிருந்தார் இன்னும் சொல்லப்போனா ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு காலகட்டங்களில் அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தப்ப நிறைய பேரை வேலை வாங்கி தருவதாக பணம் மோசடி செய்ததாக அவருடைய உதவியாளரே நாலே கால் கோடி ரூபாய் நான் பலர்டையும் வாங்கி அமைச்சர்கிட்ட தான் கொடுத்தேன் சொன்ன வாக்குமூலங்கள் எல்லாம் அன்றைய நேரத்திலே மிகவும் பிரபலமாக இருந்தது இப்பொழுது அவர் திமுகவில் இருக்கிறார் திமுகவினுடைய தலைவராக இருந்த கருணாநிதியை இதை கண்டித்து பல கடிதங்கள் முறச்சொல்ல எழுதியிருக்கிறார் உயர்நீதிமன்றத்தில் இது இந்த வழக்கு நடந்து கொண்டிருப்பதை பற்றி அறிவுறுத்தல் வந்திருப்பதை பற்றி கருணாநிதியே பல பேட்டிகளில் எல்லாம் கூறியிருப்பதெல்லாம் கடந்த காலத்தில்

இப்பொழுது அப்பொழுதே அவருக்கும் டிடிவிக்கும் இடையிலே கருத்து முரண் ஏற்பட்டு வருகிறது இதற்கிடையில் அதிமுகவிலிருந்து விலகி டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்குகிற பொழுது செந்தில் பாலாஜி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளராக இருக்கிறார் கரூர் மாவட்டத்தினுடைய செயலாளராகவும் இருந்தார் அவர் டிடிவி தினகரனுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன பிணக்கம் தான் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்தே இருந்தே என்னுடைய நண்பர் தான் டிடிவி தொடர்ந்து செந்தில் பாலாஜியை சொல்லுவார் அப்படி இருந்த நட்புக்குள் ஏன் பிணக்கம்னா இந்த பதினெட்டு எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்த உடனே செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு நாம மறுபடியும் தேர்தலில் சந்திப்போம் கரூரில் நான் ஜெயிச்சிருவேன் கண்டிப்பா ஜெயிப்பேன் அதனால தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிற இல்ல இல்ல நம்ம வந்து இதை மேல்முறையீடு செய்வோம்னு டிடிவி டி மேல்முறையீடு செய்தார் அதனால் ஏற்பட்ட கருத்து முரண்பாளர் இருவரும் பிரிந்து விடுகிறார்கள் அதற்கு பின்பு அதற்கு இடைத்தேர்தல் வந்த பொழுது திமுகவிலே சேர்ந்து சீட் வாங்கிவிட்டார் செந்தில் பாலாஜி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த இடைத்தேர்தலில் அதே கரூர் தொகுதியிலே மீண்டும் அவர் ஜெயித்துகின்றார் அவர் மீண்டும் மணிக்கிறார் அரவக்குறிச்சி தொகுதியிலே அவர் மீண்டும் ஜெயிக்கின்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தலிலே அவர் மீண்டும் அரவக்குறிச்சி தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று விடுகிறார் திமுகவினுடைய எம்எல்ஏ ஆகிவிடுகிறார் தொடர்ந்து அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி திமுகவிலே வழங்கப்படுகிறது தொடர்ந்து அவர் ஆக்டிவாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலிலும் அவர் மீண்டும் போட்டியிட்டு அதே வழக்கமான கரூர் தொகுதியிலே ஐந்தாவது முறை வெற்றி பெற்றிருக்கின்றார் இப்பொழுது கலால் துறை அமைச்சராகவும் மின்சார மற்றும் மாது மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அவருடைய அரசியல் கேரியரில் மூன்று முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன ஒன்று அவர் தாய் கழகமான திமுகவில் தான் இப்பொழுது இருக்கிறார் அவருடைய தாய் கழகம் திமுக அங்கிருந்த அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மீண்டும் திமுக என்பதுதான் அவருடைய அரசியல் ஜேனி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அடுத்ததாக பிகாம் படித்துக் கொண்டிருந்த பொழுதே அவர் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு அரசியல் ஆசையில் வந்தவர் அவர் மீது பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் வருமான வரித்துறை சோதனை உள்ளிட்ட பல சோதனைகளுக்கு ஆளாகி இருந்தாலும் வேலை வாங்கி தருவதாக மோசடி உள்ளிட்ட சர்ச்சைகளில் சிக்கி இருந்தாலும் அரசியல்வாதியாக கடந்த செயல்பட்டு அதனால் தான் அந்த பகுதி மக்களிடம் ஐந்தாவது முறையாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி இருக்கிறார் என்பதையும் நாமும் கணித்திருக்கிறோம் மற்றபடி இந்த வருவாய்த்துறையினுடைய சோதனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத பற்றியும் இதை பழிவாங்கும் நடவடிக்கைன்னு திமுக சொல்லியிருக்கு மடியில் கனமில்லைனா வழியில் பயம் எதுக்குன்னு எது அவ பாஜக தரப்பு சொல்லியிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்